விண்ணில் பூத்து மண்ணில் மறையும் ஒரு துளி நீராய், இன்றொரு நாள் மட்டும் உயிர் வாழ்ந்தாலும் கண்ணுக்கு இனிமையாய், மண்ணுக்கு வளமாய், இன்னுயிர் மாய்க்கவே சேர்ந்தோம் ரெயின்ட்ராப்ஸ். இரண்டாயிரத்தி பதினொன்றில் அரவிந்த் எனும் தனிநபரின் சிந்தனை தன் நண்பர் பாலாஜியின் உதவியோடு விழிகளில் காலடி எடுத்து வைத்து பல விழிகளுக்கு வழிகாட்டியது முதல் ஒரு துளி ஒளி, எஜுகேட்டட் சைல்ட், சாதனை பெண்கள், முதல் மரியாதை மற்றும் இது நம்ம பூமியினால், மாற்றுத்திறனாளிகள், பெண்கள், ஆதரவற்ற முதியோர் மற்றும் குழந்தைகளின் வாழ்வில் மகிழ்ச்சி தந்து ஒளி ஊட்டியது ரெயின்ட்ராப்ஸ். போதும் விழிப்புணர்வு இல்லை, அறிவு ஆறு கொண்ட போதும் கருணை ஒன்றும் இல்லை. பிறக்கும் போது குழந்தைகளின் சந்தோஷம், பெண்களின் பாதுகாப்பு என நாட்டிற்கு பல சேவைகள் செய்த ரெயின்ட்ராப்ஸ் தமக்கென்றும் பல விருதுகள், பாராட்டுகள் மட்டுமின்றி நல்ல உள்ளங்களையும் வென்று சாதித்திருக்கிறது. தனிமரத்தின் விழுதுகள் காடென படரும் வேளையில் அதை பாதுகாத்து வளர்த்திட ஒருவர் வேண்டிய நிலையில்தான் எங்களுள் ஒருவராக, நம்பிக்கை தூணாக இருந்து உதவி வரும் இசைப்புயலின் சகோதரி, இசையமைப்பாளர் ஏ.ஆர். ரைஹானா அவர்களை பிராண்ட் அம்பாசிடராக பெற்றதில் ரெயின்ட்ராப்ஸ் பெருமகிழ்ச்சி கொள்கிறது. அரவிந்த் பத்தி சொல்லணும், ரெயின்ட்ராப்ஸ் இவர் ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து நான் பார்த்துட்டு இருக்கேன், நிறைய இளைஞர்கள் இருக்காங்க, அவங்க எல்லாம் வந்து அவங்களோட லைஃப் ஸ்டடி பண்ணிக்கணும்னு தான் நினைச்சிட்டு இருப்பாங்களே காண்டி, இவங்க ஒரு ஜாப் கிடைச்ச உடனே சோசியல் சர்வீஸ் பண்ணும் அப்படின்னு நினைக்கிறவங்க யாருமே இருக்காது. அடுத்தது என்ன, அடுத்து வீடு வாங்கலாம் கார் வாங்கலாம்னு யோசிப்பாங்களே காண்டி, சோசியல் சர்வீஸ் பண்ணோம் அப்படின்னு நினைச்சு நினைக்க மாட்டாங்க. அதுவும் இவங்க புது விதத்துல பண்ணாங்க, ஏன்னா மனம் மாற்றம் அப்படிங்கிறது அந்த ரொம்ப முக்கியமான விஷயம், மக்களோட மனசு மாறினா தானே ஒரு சர்வீஸ் பண்ண முடியும். அந்த மனமாற்றத்தை தான் இவங்க டார்கெட் பண்றாங்க, அது மாஸ் லெவல அந்த டார்கெட் அவங்க அச்சீவ் பண்ணுவாங்க அப்படின்னு நான் நம்புறேன். இறைவன் தந்த இந்த இயற்கையினை உந்த நெஞ்சம் மறந்ததே, சூலைவானமும் அதன் மகரந்தமும் நாம் இழந்து தவிப்பதே. இன்னும் கொஞ்சம் யோசித்தால் இயற்கையை நேசித்தால் சொர்க்கமென பூமியை மாற்றலாம். மனிதர்களாய் பிறந்து மனிதர்களாய் வாழ்ந்து மனிதர்களாய் மடிவதில் அதிசயம் என்ன தோழா, புனிதர்களாய் மாறி பூமி எங்கும் புன்னகை தூவும் பயணம் போகலாம் வாத்தோழா, புது சரித்திரம் படைக்கலாம் வாத்தோழா, ஒற்றை துளியில் பெரும் சப்தம் இல்லை, வா ஒன்று சேர்வோம் அதில் குற்றம் இல்லை, நெற்றி பொட்டில் வேர்வை சிந்த வழி தொடர்ந்து செல்வோம் அந்த வானம் இல்லை. பெரிய சாதனை ஆளராக ஆகணும்ன்ற அந்த எண்ணம் இருக்கே, அதுக்கு அவங்களுக்கு பெரிய கைத்தட்டல் கொடுக்கணும். இந்த மாதிரி யங்ஸ்டர்ஸ் இருக்க வேண்டிய இந்தியாவுக்கு குறையே இல்லை. இந்த மாதிரி யங்ஸ்டர்ஸ் இருக்கிறவர்களையும் பெண்களுக்கும் ஒரு தீங்கு வராது. ஏன்னா ஐ எம் ஷோர் வில் ப்ரொடெக்ட் சிஸ்டர்
women as their own sisters and mothers. இன்னும் வளரணும், இன்னும் அவங்க ரொம்ப முன்னேற்றம் வந்து எல்லோருக்குமே இந்த மாதிரி அவார்டு கிடைக்கும் விஷயம். அந்த மாதிரி வேலை கிடைச்சா அதை தக்க வச்சுக்கிறது இன்னும் பெரிய விஷயம். ஸோ அப்படி ஒரு வேலை பண்ணிட்டு இத்தோடு நம்ம வேலை முடியலன்னு சொல்லிட்டு இன்னொரு ஸ்டெப் அஹெட் போயிட்டு நம்ம எதாவது பண்ணோம் இந்த சொசைட்டிக்காகன்னு சொல்லிட்டு சின்ன குழந்தைங்க 30 குழந்தைங்களை படிக்க வச்சுட்டு இருக்காங்க. ஸோ இந்த ஒரு நல்ல எண்ணம் வந்து இட்ஸ் மோர் தென் தௌசண்ட்ஸ் அண்ட் தௌசண்ட்ஸ் ஆஃப் க்ரோஸ். இந்த மாதிரி சோஷியல் இஷ்யூஸை எடுத்து நல்ல காஸ்ட்காக ஒர்க் பண்ணுறாங்க அவங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். அரவிந்த் அவருடைய முழு டீமுக்கு கண்டிப்பாக என்னுடைய சப்போர்ட் நான் கொடுத்துட்டே இருப்பேன். ரெயின் ட்ராப்ஸ் அப்படின்றவங்க எஜுகேட் அ சைல்டு அப்படின்ற ஒரு ஆல்பம் வழியாக வந்து படிக்காத படிக்க முடியாத பசங்களுக்காக வந்து படிப்பறிவு தரணுன்றதுக்காக ரொம்ப கஷ்டப்பட்டு இது மாதிரி ஒரு என்ஜிஓ ஆரம்பிச்சிருக்காங்க. டெஃபினட்டாக அந்த துளியில் நீங்களும் ஒரு துளியாக டெஃபினட்டாக இருப்பீங்க இந்த ஷோவை நீங்கள் பிஹைண்ட் வச்சு வழியாக இது மாதிரி டீசர் பார்க்கும்போதோ இல்லாட்டி இது மாதிரி ஷோவை பற்றி நிறையா பிஹைண்ட் வச்சில் படிக்கும்போதோ டெஃபினட்டாக உங்களுக்கு அந்த தாட் வரும். வாங்க ஒன்று சேர்ந்து வந்து இந்தியாவில் இருக்கிற அத்தனை குழந்தைங்களையும் படிக்க வச்ச ஒரு பெரிய புண்ணியத்தை நம்ம எல்லாரும் தேடலாம். இந்த ஆர்கனைசேஷன் வந்து ஒரு நல்ல இனிஷியேட்டிவ், அதாவது ஒரு சோஷியல் காஸ், எஜுகேட் அ சைல்டு அப்படின்னு சொல்லிட்டு பண்ணுறாங்க, விச் இஸ் வெரி வெரி நைஸ் அண்ட் இது ஒரு அப்ரிஷியேட் பண்ண வேண்டிய முயற்சின்னு நினைக்கிறேன் நான். ஏன்னா வந்து நிறைய பேரால் வந்து படிக்கணும்னு ஆசை இருக்கும் நிறைய குழந்தைகளுக்கு, பட் ஆனால் அவங்களால அஃபோர்ட் பண்ண முடியாது. அவங்களுக்கு எல்லாருக்கும் இது ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி அமைஞ்சு அண்ட் இது மூலமாக நிறைய அவேர்னஸ் கிரியேட் பண்ணி நம்ம ஒருத்தரை மனசு மாற்றினா கூட ஒரு குழந்தைக்கு கல்வி அது. ஸோ ரொம்ப ரொம்ப பெரிய விஷயம் அவங்க பண்ணுறது. நீங்களும் ரெயின் ட்ராப்ஸ் சப்போர்ட் பண்ணுங்க, பிகாஸ் யூ டூயிங் எ வண்டர்ஃபுல் திங் அண்ட் ஐ அம் ரியலி பி ஆனர்ட் டு பி தேர் பிராண்ட் அம்பாசிடர். யார் இந்த ரெயின் ட்ராப்ஸ்? ஒரு 10 இளைஞர்கள் கல்லூரி முடிச்ச உடனே இந்த நாம் சார்ந்த சமூகத்திற்கு ஏதாவது செய்ய வேணும் அப்படின்னு பல சோஷியல் ஒர்க் ஆக்டிவிட்டீஸ், குழந்தைங்களுக்கு படிப்பு சொல்லித்தரதுலேருந்து சோஷியல் அவேர்னஸ், பல காஸ்களை எடுத்து போராடிக்கிட்டு இருக்கிற அற்புதமான இளைஞர்கள்.